ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் வ்ளாக் வந்துட்டு நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. பொங்கல் அன்றைக்கி நான் கிளிப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே எடுக்கலை. சில சில குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா, ஆஷா கிளாத்திங் ஸ்டோர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தம்பிக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு குட்டியாக ரிவ்யூ காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மெயினாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் இருக்கோ வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பேக்கேஜிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்லேருந்து நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துருங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தால் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரிட்டர்ன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு பேக்கேஜிங்கை பிரிக்கும் போது அதை சும்மா வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜிங்கை தான் நான் பிரிச்சிட்ருக்கேன். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு இது கூட வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு இன்வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பேக்கேஜிங்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளாத் எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேக்கேஜிங். ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கலர் வந்துட்டு ஒயிட் வித் பிங்க் கலர். ஸோ மேலே வந்துட்டு டாப்ஸில் வந்துட்டு அனிமல்ஸ் போட்டிருக்கு, அனிமல்ஸ் தீமில் இருக்குது. சூப்பராக இருக்குது, அனிமல்ஸ் தீமில் இருக்குது பாருங்கள். கேட்டு, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு யூனிசெக்ஸ், கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பேண்ட்டுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் டைப் தான். பேண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ச் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்துட்டு 5-6 தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு பேண்ட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இதுதான் ஆஷியா கிளாத்திங் ஸ்டோர், இதுதான் வந்துட்டு அவங்களோட பேஜு. நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பி போட்டும் போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூனிசெக்ஸ் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு கேர்ள்ஸாக இருந்தாலும் போட்டுக்கலாம், பாய்ஸாக இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கும் போட்டுக்கலாம், வெளியிலேக்கும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, குழந்தைங்க ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்துட்டு 50 ரூபீஸ். ஸோ 300 இதோட ஃபுல் ப்ரைஸு. ஸோ உண்மையிலே வந்துட்டு கிளாத் நல்லாயிருக்கு. அண்ட் வந்துட்டு போட்டிருக்கும் போது குழந்தைங்களுக்கு எரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் வயிறும் வந்துட்டு இருக்கலை, ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இதை வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம் அவங்களோட பேஜை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அம்மா ஊரில் பொங்கல் வச்சுருக்காங்க. இங்கே அம்மா வீட்டில் வந்து காலையிலே அம்மா சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் வந்துட்டு மொச்சக்காலாம் வந்துட்டு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அம்மா. ஸோ இப்போ வந்துட்டு மதியானம் வந்துட்டு ஃபிலிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு வடித்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு வந்துட்டு மொச்சக்காய் போட்டே சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, தம்பிக்கு அந்த பேண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்குன்றனால அவன் பேண்ட் மட்டும் மாற்றிக்கிட்டான். மற்றபடி வந்துட்டு ஆஸ் யூஷுவல். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் எங்கள் தாய் மாமா. ஸோ வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தபோது ஃபோன் வந்துட்டு ஃப்ளிப் ஆகிடுச்சு, சாரி. அதை நான் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க ஃபிலிமுக்கு போகிறதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் வந்துட்டு படத்துக்கு வந்தாச்சு, எங்கள் ஊர் தியேட்டர் தான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இன்னொரு ஓப்பனாக ஒரு விஷயம் ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி விஜய் ஃபிலிமுக்கு இருந்த அளவுக்கு இந்த ஃபிலிம் வந்துட்டு அவ்வளோக்கு ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிக்கெட் ரேட் வந்துட்டு 400 ரூபீஸ், 500 ரூபீஸ்க்கு விற்றுச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அவ்வளோ கூட்டம், எங்களால் நிற்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணி 4 நாளும் என்னமோ தான் ஆகுது. பட் ஆனால் கூட்டமே இல்லை. பட் ஆனால் பயங்கரமாக வந்துட்டு கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து கூட்டம் இல்லை, கம்மியான இது தான்.
ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து எங்கூர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஸோ எந்த வீடியோஸுமே எடுக்கலை, நான் ஒரு வீடியோ கூட எடுக்கலை, சாரி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே அன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னா, ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு வீட்டில் மட்டன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் சுக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோவாக போகிறேன், மட்டன் சுக்கா. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெசிபி செக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் ரசத்துக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊறிடுச்சு, அரிசி ஊறிடுச்சு. அடுத்து இங்கே வந்துட்டு மட்டன் வெந்துட்டுருக்கு. ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணணும். அப்புறம் இங்கே வந்துட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் இதில் வந்துட்டு சாப்பாடு வடிக்க மாட்டேன், பட் நான் சாப்பாடு வடிக்கிற ரெண்டு குண்டாமே அம்மா வீட்டில் கீழே இருக்குது, கீழே போகிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சாப்பாடு கொட்டிக்கலாம். இது நேற்று வச்ச பழைய சாம்பார். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பால் காய்ச்சின குண்டா, அதிலே சாப்பாடு வடிச்சிருவேன். ஒருவேளை நான் வந்துட்டு தனியாக வந்துட்டு கஞ்சி தேவை அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குண்டால் வடிச்சிருவேன். கஞ்சி தேவைப்படாத அன்றைக்கி இந்த மாதிரி பால் குண்டாலே நான் வடிச்சிருவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சுவரெட்டி. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. சுவரெட்டி எப்படி வந்துட்டு சுட்டு சாப்பிடும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும் அண்ட் ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அண்ட் பாத்திரம் வந்துட்டு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வேல்யூ இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் ஸோ நம்மளோட மட்டன் சுக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோக்கு தான் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் நைட்டுக்கும் வந்துட்டு இதே சுக்கா இருக்கும், அதே வந்துட்டு வச்சு நைட் நாங்கள் வந்துட்டு டின்னரும் முடிச்சுடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு இந்த வ்ளாகோடு நான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு முக்கியமான ரெசிபியும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய வ்ளாகில் நான் நினப்பேன் ஸோ இந்த வீடியோவிலையாவது ரெசிபி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் எல்லாமே செஞ்ச வீடியோவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு தனியாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. அண்ட் மட்டன் சுக்காவும் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டேன். அண்ட் பழைய சாம்பார் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ரசம் நல்லா கம கமன்னு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். கடையில் வந்துட்டு சில்லி சிக்கன், லெக் பீஸ் இதெல்லாம் வந்துட்டு கடையில் வாங்கியாச்சு, ஏன்னா வீட்டில் அடிக்கடி பொறிக்க வேணாம் அப்படின்னு. அப்புறம் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி ஓட்டு டே, குழந்தைங்களுக்கு ஓட்டு டே. அதாவது பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து ஊற்றுவாங்களா, ஸோ தம்பிக்கு சொட்டு மருந்து போட்டாச்சு. ஸோ எத்தனை பேர்த்து வீட்டில் அவங்கவுங்க குழந்தைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்க ஆர்வமாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ பிஸி டே மார்னிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த பிஸி டே மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா தக்காளி சாதம், தம்பிக்கு வந்துட்டு தக்காளி சாதம் வந்துட்டு வதக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு மதியானம் வந்துட்டு அம்மா வீட்டில் சாப்பாடு, அதனால தம்பிக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருக்கேன் அரிசி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி வந்துட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே நான் போட்டுட்டேன் நான், அதனால தான் நான் காட்டல. இது ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், புளி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கணும் அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சாரி கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடணும் அவ்வளோதான். ஸோ சாப்பாடு வடிக்கிறதுக்கு பால் பாத்திரம் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து சாப்பாடுக்கு, தக்காளி சாப்பாடுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வந்துட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ சட்னிக்கு ரெடியானதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிம்பிளான ஒரு கிட்ஸ் ரெசிபி, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். தனியாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், சார் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பாமல் ஊரில் இல்லை டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாரு. ஸோ
ஸோ மதியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கேஜிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. என்னது இது பேக்கேஜிங், எங்கே நீங்கள் தனி கொடுத்துட்டு போகிறீங்களா இல்லை வந்துட்டு வெளியில் புது வீடு போக போகிறீங்களா அப்படின்லாம் கேட்பீங்க நிறைய பேர். இதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ பெரிய இடத்துக்கு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீடே காலி பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து அம்மா வந்து புது வீடு வாங்கியிருக்காங்க சொந்த ஊரில், அதனால் அங்கே பால் காய்ச்சப்புறம் அடுத்து வாரத்துக்கு, அதனால் தேவையான பொருட்கள்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு ரெசிபி, தக்காளி சாதம் ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில், அதில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் நீல வாக்கில். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு 6-7 தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 6-7 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கலாம். புதினா தழை தேவையில்லை, ஏன்னா புதினா தழை நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு. ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், கொத்தமல்லி தழை, புதினா தழை, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 15 போல் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது வந்துட்டு அறுசுவை பிரியாணி மசாலாவும் நமக்கு கடையில் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஸோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரம் மசாலா ஃப்ளேவர் தான் இருந்துச்சு, வேறு எந்த வித்தியாசமும் அதிகமாக தெரியல. ஸோ நல்லா மசாலா வாட நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிரேவி வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டும் சத சதன்னு ஓவராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் குறைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப குழஞ்சிரும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதாவது அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரே 1 விசில் விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டாலே போதும், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். நீ பாருங்கள் உதிரி உதிரியாக சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இறக்குனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.